மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் புகார். 20 நாட்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட உடலை தோண்டி உடற்கூறு ஆய்வு. வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் திருப்பாச்சூர் பகுதியைச் சார்ந்த ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் சண்முகம். இவரது மகள் ஜனனி அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அடுத்த நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி என்பவரது மகன் செல்வமூர்த்திக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 2019 திருமணம் இரு வீட்டார் சம்மதத்துடன் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் ஜனனியின் கணவரான செல்வமூர்த்தி ஜனனியை அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். இதனால் 10 லட்சத்திற்கும் மேலாக வங்கி மற்றும் அரசு சங்கத்தின் மூலம் ஜனனி கடன் பெற்று தனது கணவர் செல்வமூர்த்திக்கு கொடுத்துள்ளார். இருப்பினும் பணம் கேட்டு தொல்லை கொடுப்பதை செல்வமூர்த்தி தொடர்ந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் ஜனனி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் குடும்ப சம்பிரதாயப்படி ஜனனிக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் தனது மகள் நளினியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் வரதட்சணை கொடுமை காரணமாகவே நளினி உயிரிழந்ததாகவும் அவரது தந்தை சண்முகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வருண்குமாரிடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் இன்று நளினியின் உடலை தோண்டி எடுத்த மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்தனர். உடற்கூறு ஆய்வில் முடிவை பொறுத்து நளினியின் கணவர் செல்வமூர்த்தி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடற்கூறு ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ், திருவள்ளூர் வட்டாட்சியர் செந்தில்குமார், கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சந்திரதாசன், மப்பேடு காவல் ஆய்வாளர் அந்தோடி ஸ்டாலின், வருவாய் ஆய்வாளர் சுமதி, கிராம நிர்வாக அலுவலர் குருமூர்த்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். கல்யாணம் பண்ணிவிட்டோம். 15-2 என் சொந்த செலவில் கல்யாணம் பண்ணேன். என் பொண்ணுக்கு வந்து 25 லட்சம் 25 சவரம் நகை போட்டு கொடுத்தேன். அது வந்து களத்தூர் வில்லேஜில் கணித ஆசிரியராக வேலை செய்யுது. சொல்ல கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துலேயே, அதாவது 15-2-2019 கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எங்களுக்கு தெரியாதே 6 மாதத்துலேயே 7 லட்சம் ரூபா லோன் எடுத்துக்கிறேன்.